பொதுவா ஒரு மூவினாலே அதுல ஹீரோவுக்கு மாஸ் சேரதே அவரை எதிர்த்து நிக்கிற வில்லன் யாருன்றத பொறுத்துதான். ஆனா தளபதி விஜய் வில்லன்களே இல்லாத முழுக்க முழுக்க பாசிட்டிவ் நிறைஞ்ச படங்களை நடிச்சு வெற்றி பெற்றிருக்காரு. இந்த 5 படங்கள்ல விஜய்க்கு வில்லன்னு ஒரு கேரக்டரே இல்ல. முழுக்க முழுக்க விஜய மையமா வச்சே இந்த படங்கள் எடுக்கப்பட்டு சக்சஸ் ஆகியிருக்கு. முதலாவதா பூவை உனக்காக. தளபதி விஜயோட சினிமா கேரியர்ல மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தின படம் தான் பூவை உனக்காக. இந்த படத்துல ஒரு தலையா காதலிக்கிற ராஜான்ற கேரக்டர் அந்த காதலியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவளோட சொந்த ஊருக்கே போய் அவளோட குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது தான் கதை. இதுல ஜெய் கணேசன் மலேசியா வாசுதேவன் வில்லன்களை போல காட்டப்பட்டிருப்பாங்களே தவிர அவங்க குடும்ப சண்டையா மட்டுமே பிரிஞ்சிருப்பாங்களே தவிர அவங்களுக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அடுத்ததா குஷி. நடிகர் விஜய்க்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த மூவி தான் குஷி. இன்னைக்கு சினிமா ரசிகர்களால இந்த படம் கொண்டாடப்பட்டு வருது. சொல்லப்படாத காதல், அந்த காதலை விட அதிகமா இருக்கிற ஈகோ, இத மையமா வச்சே இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குமே தவிர இதுலயும் விஜய்க்கு வில்லன் கேரக்டரே கிடையாது. அடுத்ததா துள்ளாத மனமும் துள்ளும். விஜய் ரசிகர்களால மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களாலையும் கொண்டாடப்பட்ட திரைப்படம் தான் துள்ளாத மனமும் துள்ளும். இந்த படத்துல ஒரு அழகான காதல் கதையில சிறந்த பாடல்களையும் சேர்த்து கொடுத்திருப்பாரு இயக்குனர். காதல் என்ற உணர்வையும் தாண்டி பாக்குறவங்களுக்கு காட்டவே படாத விஜயோட அம்மா கேரக்டர் இறந்த உடனே வர சென்டிமெண்ட் காட்சியில எல்லாரையும் அழவே வச்சிருப்பாரு. அடுத்ததா ஷாஜகான். பூவை உனக்காக திரைப்படத்தை போல ஒருதலை காதலை மையமா வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருந்தாலும் கதை முழுக்க அவர் காதலை கொண்டாடுற விதமும் தன்னோட காதலை சொல்ல முடியாம தவிக்கிற விதமும் இது எல்லாத்துக்கும் மேல வசீகரமான அவரோட முகம்னு வில்லன் கேரக்டர்னு ஒண்ணு இல்லாமயே சக்சஸ் ஆனாரு விஜய். இதுக்கு அடுத்ததா சச்சின். தளபதி ரசிகர்களால சச்சின் திரைப்படத்தை எப்பவுமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு மனசோட ஒன்றி போன படம் தான் அது. படம், கதை, இது எல்லாம் தாண்டி விஜயோட அழகு அண்ட் இயல்பான நடிப்பு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கவர்ந்து இழுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படமும் விஜயோட சினிமா கேரியர்ல ஒரு மைல் கல்லா அமைஞ்சது. இப்போ விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே எப்போ விஜய் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாருன்னு ரொம்ப ஆவலா இருக்காங்க. அகைன் விண்டேஜ் விஜய ஸ்கிரீன்ல பாப்போமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.